மறுபடி எங்க வந்த நீ பார்த்துட்டு போகலான்னு வந்த முதலாளி முதலாளி உலகத்தை பாரு இனிமே என்ன நீ ஏமாத்த முடியாது நானே அந்த போர்ட்டரை பார்த்துட்டேன் பார்த்து நிறைய பணம் கொடுத்து அவன் சரி கட்டிட்டேன் ஏன் சிரிக்கிற அப்படி ஒரு போர்ட்டரே இல்லையே துரை ஒரு தடவையா ரெண்டு தடவையா ஏண்டா இப்படி என்ன மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கிறேன் இனி உன்னை உயிரோட விட்டா நான் அனுமதி அளிக்கவே முடியாது நீதிபதியாகி கையில மர சுத்தியில வச்சுட்டு டேபிள்ல நொட்டு நொட்டுன்னு அடிக்க வேண்டிய ஆளு நீ கையில துப்பாக்கி வச்சுட்டு சுட்டுடுவேன் சுட்டுடுவேன்னா இது என்னது உன்னால சுடத்தா முடியுமா இல்ல சுத்தாதான் உன்னை விட்டுடுவாங்களா இது உன் கையில நல்லா இல்ல குறை போட்டு 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 அந்த பெட்டியை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துறேன் அதுல எவ்வளவு பணம் இருக்கோ நீயே எடுத்துட்டு போய் தரேன் எனக்கு 10,000 போதும் தரும் அடைச்சாதடா வெளியே போயிடு சர்வசாதாரணம் பிளாட்ஃபார்ம் திருப்பிக்கிச்சு உன்னால தாங்க முடியாது துட்டுவேன் மானாவரியா துட்டுவேன் மானத்தை வாங்கி போடுவேன் பேச்சு மாறாதே ஒழுங்கா 10,000 குழந்தை கொடுத்துரு இல்ல உன்ன உன் பொஞ்சாதிய உன் குழந்தைய அத்தனை முடிச்சந்தில குழந்தை எடுத்து கொடுத்து நீ மனுஷனா நாக்குல நரம்பு இல்லாம பேசுறிய என்கிட்ட பணம் இல்ல பணம் இல்லையா வீட்டுல நகை நட்டு இல்ல அதை குழந்தை கூட நடத்துக்கிறேன் என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா வேணா என் தங்கச்சிட்டு போய் கட்டிட்டு வரேன் தங்கச்சி விட்டு தானே நம்ம வண்டியில போயிடலாமே மரியாதை குறைவா இருக்கா நான் யாரும் பார்க்காம மரவா நின்னுக்குறேன் சீக்கிரம் வந்துரு டைம் ஆகுது இல்ல கல்பனா பாக்கிறதுக்காக வந்தேன் மாடியில இருக்கா போய் பேசிட்டு இருங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் வீட்டுல நகை நட்டு இல்ல அத கூட கூட நடத்துக்கிறேன் என்ன பேசுறீங்க
தங்கச்சி வீட்டிலேயே திருடிட்ட, இப்ப தங்கச்சி கையிலே பிடிபட்டுட்டேன் அண்ணா. ஆமாம்மா, உங்கள்கிட்ட பண உதவி கேட்கலான்னு வந்தேன். வைர நெக்லஸ் என் கண்ணில் பட்டுது, உடனே மனசு மாறி போச்சு. தங்கச்சி கிட்ட கை நீட்டி உதவி கேட்கறதாங்கிற போலி கௌரவம் வந்துருச்சு. பெரிய கிரிமினல் வக்கீல் பாரு, பெரிய வக்கீல் என்னை விட்டு போயிடுச்சு. கிரிமினல் புத்தி மட்டும் என்கிட்டயே தங்கிடுச்சு. நான் திருடிட்டேன்மா, நான் திருடிட்டேன். நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த நெக்லஸ் என் கல்யாணத்தை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க. என்ன வளர்த்து ஆளாக்கின உங்களுக்கு இதை எடுத்துட்டு போக உரிமை இல்லையா? எடுத்துட்டு போங்க, தேவையில்லாம நீங்க வர மாட்டீங்க. நீங்க எடுத்துதான் இருக்க வேண்டாம், நான் கொடுத்துதான் இருக்கட்டும். நீங்க எனக்கு கொடுத்த நெக்லஸ் நான் உங்களுக்கே திருப்பி கொடுத்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்கிற நல்ல பேரை நான் எடுத்துக்கிறேன். அம்மா அம்மா, தப்பு செஞ்ச குழந்தை பெத்த தாய்கிட்ட கெஞ்சி கேக்குற மாதிரி கேக்குறேன். இந்த கேவலமான காரியத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதம்மா, குறிப்பா உங்க அண்ணிட்ட சொல்லிடாது. சொல்லிடாதம்மா, சொல்ல மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா நீ என்ன பிளாக்மெயில் பண்ற பாரு. அதை விட கேவலமான காரியத்தை செய்து இதை நான் கொண்டு வந்திருக்கேன். என் தங்கச்சியோட வைர நெக்லஸ் போச்சு, எல்லாம் போச்சு. பணம் போச்சு, பெட்டி போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. இனிமே போறதுக்கு எதுவுமே பாக்கி இல்லை. எதுவுமே நீ எனக்கு தங்க விடல. உனக்கு எனக்கு கணக்கு சரியா போச்சு. அப்பா இனிமே இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லை, எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் சந்திக்க கூடாது. போயிட்டு வா. உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். நான் செய்த கொடுமைக்கு தண்டனையா? உன் கையால ஓங்கி ஒரு அரை கொடு, வாங்கிட்டு நிம்மதிய பேசாம போயிடுறேன். நிஜமாவே பெரிய மனுஷன்.